முருகன் தனது காலத்தில் சமண சமயத்தின் அறநெறிகளாக அவர் அருளியதை பிற்காலத்தில் பாடல் வடிவில் தொகுத்தவர்தான் கிருஷ்ணன் என்பதற்கு வேறு ஏதாவது ஆதாரம் உள்ளதா? ஆம், அந்த ஆதாரம் 12 ஆழ்வார்களின் கதைகளில் உள்ளது. விஷ்ணுவின் உண்மையான ஆழ்வார்கள் வேறு, பிராமணன் சொன்ன கப்சா ஆழ்வார்கள் வேறு என்பதை அறிவீர்கள். இந்த 12 கப்சா ஆழ்வார்கள் அனைவரையும் இன்னும் நான் முழுமையாக ஆராயவில்லை. ஆனால் பொய்கை ஆழ்வார் என்பது முருகன்தான் என்றும், பேயாழ்வார் என்பது பரசுராமன்தான் என்றும் ஏற்கனவே ஆய்வு செய்து பதிவிட்டிருக்கிறேன். அதேபோல நம்மாழ்வார் என்பது முருகனையும், மதுரகவி ஆழ்வார் என்பது கிருஷ்ணனையும் குறிக்கும் என்று நான் ஏற்கனவே ஆய்வு செய்திருந்தாலும் அதை இன்னும் பதிவு செய்யவில்லை. ஆம், நம்மாழ்வார் என்பது முருகன்தான், மதுரகவி ஆழ்வார் என்பது கிருஷ்ணன்தான். மதுரகவி ஆழ்வார் பிறந்தது கிமு 3102 என்று இந்த விக்கி பக்கம் சொல்கிறது. இது அப்படியே மகாபாரத காலம் அல்லவா? மகாபாரதம் என்றால் கிருஷ்ணன் அல்லவா? மதுரகவி என்பது மருதகவி என்பதின் மருவல்லவா? மருத நிலத்தை உருவாக்கத்தானே கிருஷ்ணன் மகாபாரத போரை வழி நடத்தினார். ஆக இந்த 2 ஆழ்வார்கள் பற்றிய கதை சொல்லும் முக்கிய செய்தி என்னவென்றால், முருகனாகிய நம்மாழ்வார் வாயால் மொழிந்ததை கவிதை வடிவில் நூலாக தொகுத்தவர்தான் மதுரகவி எனும் கிருஷ்ணனாம். மதுரகவி தானாக இயற்றியதாக சொல்லப்படும் ஒரே ஒரு கவிதை நூல் அவர் நம்மாழ்வாரை புகழ்ந்து பாடிய கண்ணினும் சிறு தாம்பு என்ற 11 பாசுரங்கள் தானாம். ஆக முருகன் அருளியதின் சாரத்தை தொகுத்தவர்தான் கிருஷ்ணர் என்பதற்கும், அதுதான் திருக்குறள் என்பதற்கும் நம்மாழ்வாரும் மதுரகவி ஆழ்வாருமே சான்றாக உள்ளனர்.